ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மற்றுமோர் அக்னி பேரவை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். இந்த வாரம் முக்கியமாக பிரித்தானியாவில் இருக்கின்ற தற்போதைய நிலவரம், முக்கியமாக பொருளாதார நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது, இந்த கோவிட் காலத்திற்கு பின்னர் பல்வேறு கட்ட சூழ்நிலையில் பிரித்தானியாவினுடைய பொருளாதாரம் மிக மோசமான நிலையை சென்றடைந்திருக்கின்றது என்ற கூற்றிருக்கின்றது. அது தொடர்பாக விவாதிப்பதற்காக இன்று நம்முடன் தமிழ் சொல்டாட்டினுடைய சர்வதேச ஒருங்கிணைப்பாளரும் எழுத்தாளருமான சேனன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சேனன். வணக்கம் நடேசன். முக்கியமாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவை, இதுவரை காலமும் வரலாற்று ரீதியாக காணாத ஒரு பின்னடைவை பிரித்தானியா சந்தித்திருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். இது பிரித்தானியாவிற்கு மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியிலே இந்த பிரச்சனை இருக்கின்றது. உக்ரைன் போர் அல்லது கொரோனா காலம் போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் விவாதிக்கப்பட்டாலும் சொல்லப்பட்டாலும், பல்வேறு தரப்பட்ட காரணங்கள் சொல்லப்பட்டாலும், இதன் உண்மை நிலவரம் என்னவாக இருக்கின்றது, இதனால் இங்கிருக்கின்ற மக்கள், முக்கியமாக தமிழ் மக்கள் என்ன விதமான பாதிப்பை அடைய போகின்றனர்? காரணங்களுக்கு முதல் முக்கியமாக நீங்கள் கேட்ட முதலாவது கேள்வி, அதாவது தற்போது பிரித்தானியாவில் இருக்கும் நிலைமை என்ன என்று கேட்டால், மிக மிக மோசமான நிலை. தமிழர்கள் அல்லது இலங்கையில் இருந்து வந்தவர்களுக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் முக்கியமாக அதே கிட்டத்தட்ட அதே நிலவரம் தான் இங்கிலாந்திலும் உருவாகி, பல நாடுகளில் உருவாகி, இங்கிலாந்திலும் உருவாகி கொண்டிருக்கிறது. முக்கியமாக மூன்று விஷயம் நீங்க பார்க்க முடியும். ஒன்று, போவர்ட்டி, பருமை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இரண்டாவது, காஸ்ட் ஆஃப் லிவிங், சாதாரணமாக மக்கள் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகள், அது பொருட்கள் தட்டுப்பாடு மட்டுமல்ல, அனைத்து தேவை. இதே சமயம் ஹாஸ்டலிட்டி, மூன்றாவது புள்ளி என்று சொன்னால், மக்களுக்கான சேவைகள் நெருக்கடிக்குள்ளாகி இருக்குது. இப்ப இது இந்த மூன்றுமே பெரிய பிரச்சனை இன்றைக்கு பிரித்தானியா. வறுமை என்று சொன்னதும் எல்லாருக்கும் ஒரு யோசனை வரலாம். இப்போ ஒரு வறிய நாடு அல்லது வளர்ந்து வரும் நாடு என்று சொல்லப்படுகிற நாடுகள் வந்து நாடுகளில் வறுமை இருக்குன்னு சொன்னா ஒருத்தர் கேள்வி இல்லையா, அதாவது ஓகே போய்விடுவார்கள். ஆனால் இங்கிலாந்து வறுமை இருக்கணும்னா என்ன சொல்றீங்க, அப்படி எல்லாம் இல்லையே, சும்மா வேலை செய்தா எல்லாம் இருக்கலாமே என்று சொல்றவர்களும் இருக்கிறார்கள். அது தமிழர்கள் மத்தியிலும் இருக்கிறார்கள். தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு சில வியாபாரம் செய்வர்கள் அல்லது ஒரு சில வசதிகளாக வீடுகளை வாங்கி இருப்பவர்கள், ஒரு சிறு பகுதியினர் ஓரளவுக்கு இருக்கிறார்கள். ஆனா பெரும்பான்மையானவர்கள் தமிழ் மக்கள் அல்லது இந்த பிளாக் நேஷன் என்று சொல்லப்படுகின்றவர்கள் பொதுவாக பிற்று நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறார்கள். இதுதான் உண்மையான சதார்த்தம். பெரும்பான்மை மக்கள் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஒரு சிறு இல்லை, அப்படி ஒன்றுமே இல்லை என்று சொல்வதற்கு உண்மையில் சமூகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை என்று அர்த்தம். அப்ப அந்த வறுமை என்றால் என்ன, ஏன் அது இருக்கின்றது? உண்மையில நீங்கள் கேட்டு பார்த்தீர்களானால் ஷொக்காகிடும். உலகிலேயே மிக பலமான பொருளாதாரம், மிக முன் வளர்ந்து வளர்ச்சி அடைந்த நாடு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாட்டில் 15 மில்லியன், கிட்டத்தட்ட 14.5 மில்லியன் மக்கள், 22% மேற்பட்ட மக்கள், 1 in 5 மக்கள் வறுமை கோட்டங்கள் இருக்கிறார். இது ஒரு ஷாக்கிங் ஃபிகர். தற்சமயம் இவ்வளவு பேர், அது கொஞ்ச நஞ்சம் இல்ல, 1 in 5 மக்கள் வந்து வறுமை கோடு. வறுமை கோடு என்று சொன்னா நீங்கள் சொல்வது போல் $2 $5 என்று சொல்லி எல்லாம் ஒரு ஒரு லெவல் வச்சிருப்பாங்க. எப்படி வறுமை மெஷர் பண்ணப்படுகிறது என்று சொன்னால், அவருடைய இன்கம், அவருடைய செலவு, அவர்கள் அவர்களுக்கு மிஞ்சி வாழ்வதற்கான காசு எவ்வளவு மிஞ்சுகிறது என்பது நீங்கள் என்றுதான் அது மெஷர் பண்ணப்படுகிறது. சில இடங்களில் $2 வச்சிருப்பார்கள் மாசம், ஒரு ஒரு நாளைக்கு $5 $15 கீழே இருந்தால் வறுமை என்றெல்லாம் வரையறுக்கிறார்கள் வறிய நாடுகளில். உண்மையில் அது தவறு, அது வாழவே முடியாது. இவர்கள் வறுமை கோடு என்று கூறி இருக்கின்ற கோடு மிக தவறான கோடு. ஆனால் இதுவே வந்து கூடுதல் வச்சிருக்கு, இதை நாங்கள் இன்னும் கூட்டணும் வறுமை என்று சொல்லி வறுமை என்ற பெர்சன்டேஜ் குறைக்கிறதுக்கான முயற்சியை தற்போதைய அரசாங்கம் எடுத்து வருகிறது. ஆனால் தற்போது இருக்க மெஷர் என்ன என்று நீங்கள் கேட்டீர்கள், ஒரு 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 குடும்பம், ரெண்டு பேர் வேலை செய்கின்ற ஒரு குடும்பம் அல்லது ரெண்டு பிள்ளைகள் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு மினிமம் வருவாய் 21,000 பவுன்ஸ் வருஷத்துக்கு இருக்க வேண்டும். 21,000 கிட்டத்தட்ட 1,700 பிஃபோர் டாக்ஸ், 1,700 ஆஃப்டர் டாக்ஸ், 1,500 பவுன்ஸ் அவரேஜா வச்சுக்கொள்வோம், வாழ முடியாது. இதுதான் வறுமை கோடு. ஆனால் இந்த இது என்ன பிரச்சனை என்றால், நாங்க சொல்கின்ற இந்த 22% அல்லது 15 மில்லியன் மக்களுக்கு இந்த இன்கம் கூட கிடையாது. உங்களுக்கு தெரியும், இந்த பணம் கிட்டத்தட்ட 1,500 பவுன்ஸ், உங்களுக்கு இங்க லண்டனில் எங்குமே 1,000 பவுன்ஸுக்கு குறைய ஒரு வாடகை, ஒரு பெட்ரூம் இருக்கிற வீடு வாடகை கட்ட, 2 குழந்தைகள் இருக்கின்ற ஒரு குடும்பம் ஒரு பெட்ரூம் என்று சொல்லப்படுகின்ற சின்ன கோது குட்டி இந்த இடத்தில் வாழ முடியும்.
அப்படி எடுப்பதானால் அந்த பணம் ஒரு ரெண்ட் கொடுக்க மட்டுமே கூட போதாது. இதான் இருக்கிற செலவு, ஒரு ரெண்ட பே பண்றதுக்கு மட்டும் போதாது. உங்களுக்கு தெரியும் காஸ்ட் ஆஃப் லிவிங் என்று சொன்னால் என்ன அதிகரித்திருக்கிறது, எனர்ஜி பில்ஸ், பில்ஸ் அதிகரித்திருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும் 95% இந்த கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அதிகரித்து வைத்திருக்கிறது சில காம்பெனி. 95% மினிமம் 50%க்கு மேல அதிகரித்திருக்கு என்று சொன்னால், இப்ப சில சில வீடுகள் வந்து அதுவும் குழந்தைகள் இருக்கிற வீடு என்பது 300 pounds மேல மாதம் கட்ட வேண்டியது. ஒரு ஒரு கா சாதாரணமாக வாடகையும் பில்லும் கட்டுறதுக்கே உங்களுக்கு 2000 pounds இருந்தா கூட போதாது என்று இருக்கிற நேரில் இவர் வறுமை கோட்டை போட்டுக்கிறார்கள் 1500. அப்ப யோசிச்சு பாருங்கள் வறுமை உச்சம் எப்படி இருக்கிறது. இது வறுமை அல்ல, இவர்கள் போட்டிருக்கின்ற கோடு மிக மோசமான வறுமை. வறுமை கோட்டுக்கு நான் நினைக்கிறேன் அது மேல ஒரு 40% பெரிய பெரிய பெருந்தொகை இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு வறுமை சார்ந்த நிலவரம். இதில் வந்து குழந்தைகள் வறுமை, இங்கிலாந்தில் இருக்கின்ற குழந்தைகள் வறுமை நிலவரம் என்றது மிக கவலம். ஏராளம் மில்லியன் கணக்கு 4.3 million குழந்தைகள் வறுமை கோட்டுக்கு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இது ஒரு 30% கிட்டையான குழந்தைகள் இங்கிலாந்தில் வாழ்கின்ற குழந்தைகள் வறுமை கோட்டுகள். நீங்கள் பிபிசி சேனல் 4 ரீசெண்டா டாக்குமெண்ட் எடுத்திருப்பார்கள், பார்த்திருப்பீர்கள். அதுல வந்து குழந்தைகள் பேசுவது சாப்பாடு ஒரு நேரம் மட்டும் சாப்பிடுகிறார்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லி அங்கேயும் போய் இப்போ காசு வாங்குகிறார்கள். இந்த ஃபுட் பேங்க் என்று சொல்லப்படுகின்ற அந்த இலவசமாக உணவு வழங்குகிற சர்ச்சுகள் சாரிட்டிகள் இலவசமாக உணவு வழங்குற நிலவரத்தை அதுக்கு கியூ இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் நீங்கள் இன்றைக்கு ஃபுட் பேங்கை பார்க்கலாம். இலவச உணவுக்காக வரிசை, இந்த வரிசையில் நிற்பவர்கள் வரையவர்கள் சொன்னால் வேலை இல்லாமல் ஒரு ரோட்டில் படுத்து கிடத்துறவர்கள் என்று சொல்லி எல்லாம் திட்ட முடியாது. எல்லா ஒர்க்கிங் பீப்புள் 8 million வேலை செய்பவர்கள் இந்த வறுமை கோட்டங்களில் நிற்கிறார்கள். 8 million மேற்பட்டவர்கள் இதுதான் இருக்கின்ற நிலவரம், பட்டு மோசமான நிலவரம். இதை இடத்தில் வந்து நீங்கள் பார்த்தீர்களானால் ஓகே, இது ஒரு நீங்க இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்களா, அதாவது இன்கம் டு ஸ்பெண்டிங் ரேஷியோ, அதாவது வருவாய் சார்ந்த வரியில பார்த்தால் ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் அடிப்படையில் பார்த்தால் உலகிலேயே காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமான அதாவது அன்இக்குவலான சொசைட்டி என்ற படியில் பார்த்தீங்கன்னு சொல்லுவோம், அன்இக்குவல் உலகிலேயே 5வது இடத்தில் இருக்கின்றது பிரித்தானியா. அன்இக்குவல் சவுத் ஆப்பிரிக்கா முதலான நாடுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு நிகராக 5வது இடத்தில் இருக்கின்றது பிரித்தானியா. மோஸ்ட் அன்இக்குவல் சொசைட்டி இன் த வேர்ல்ட் பட் டெவலப் நேஷன் என்று சொல்லப்படுகின்ற இன்வெர்டட் காமாஸ் டெவலப் நேஷன் சொல்ற அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய நாடுகள் அல்லது மேற்கத்திய நாடுகள் என்று சொல்லப்படுகிற நாடுகள் மத்தியில் நம்பர் ஒன் பிரித்தானியா இந்த இன்இக்வாலிட்டி. இப்போ இந்த 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 பிரச்சனைகள் தான் இது நெருக்கடியை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இது மட்டுமல்ல, இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து இவர்கள் வந்து பல்வேறு சேவைகளை வெட்டுகிறார்கள், தனியார் மயப்படுத்தல்களை. அதற்கு போக முன்னர் இப்ப இன்னொரு கேள்வி, இன்னொரு விஷயம் நீங்க சொல்லப்படுகின்றது, ஏன் இப்ப நீங்க லண்டனில் இருக்கின்ற பிரச்சனையை சொல்லி இருந்தீர்கள், ஏன் இப்ப பிளாக் அண்ட் ஏசியன் சொசைட்டில இருந்து வாரவர்கள் இருப்பவர்கள் எல்லாமே லண்டனுக்குள் இருக்க வேண்டும், அவர்கள் வெளியில் சென்றும் இருக்கலாம் தானே என்ற ஒரு விடயத்தையும் அரசாங்கம் முன்வைக்கின்றது. லண்டனுக்குள் இருப்பதனால் தான் இவ்வளவு நெருக்கடி உருவாகின்றது என்ற விஷயங்களும் பேசப்பட்டு வருகின்றது இல்லையா மத்தியில். இப்ப இதுல வந்து என்னன்னு சொன்னா, நான் லண்டனை உதாரணமாகத்தான் சொல்றேன், லண்டனை விட அதிகமாக வறுமை லண்டனுக்கு வெளியாகுது. நீங்கள் கிராம பகுதிகள் அல்லது 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 வேற மற்ற சிட்டிகள் அந்த பகுதிகளுக்கு போனீர்களானால், பர்டிகுலராக நார்த் வெஸ்ட் அந்த பக்கம் போனீர்களானால் வறுமை மிக அதிகம், வறுமை அதிகமாக இருக்கின்ற பகுதி அங்குதான். அப்ப அந்த வறுமைக்குள்ள ஏன் காரணம், அங்கு வேலை இல்லாமல் இருக்கிறோம், சில இடங்களுக்கு போனீங்கன்னா வேலையே கிடையாது, அங்கே எந்த வேலையும் கிடையாது மக்களுக்கு. மக்கள் என்ன செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது, வேலை எடுக்க முடியாது, காசு இல்லை, கையில கொடுக்குற காசை வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த இடத்தை நோக்கி இங்கிருக்கின்ற மக்கள் போய் என்ன செய்யறது, அங்கு வாடகை கட்ட முடியும், ஒரு சில இடங்களில் 200 pounds கூட கட்ட முடியாத நிலையில் தான் இருக்கிறார் வாடகைக்கு. அப்படி ஒரு வாடகைக்கே எடுக்க முடியாது, இப்போ ஒரு வீடு இருக்க தங்குமிட வசதிகள். அப்ப வறுமையும் மக்கள் தெருவில் வாழ்கிறவருடைய தொகைகளும் கூடிக்கொண்டு செல்கின்றது. இவர்கள் சொல்ல நீங்க வெளியில போங்க அங்க போங்க இங்க போங்க எத்தனையோ கதைகளை கதைக்கலாம், மக்கள் என்ன செய்ய முடியும், வேறு வழி இல்லாமல் லண்டனை விட்டு விலக்கி போகிறார்கள். இன்னர் சிட்டி என்று சொல்லப்படுகின்ற லண்டனில் ஒரு மில்லியனராக இருப்பவர் கூட வாழ முடியாது, இதான் இருக்கிற நிலவரம். ஒரு மில்லியனர் அதாவது டாலர் மில்லியனர் பவுண்ட் மில்லியனா இருக்கிறவர் கூட இன்னர் சிட்டி அதாவது உண்ட சொல்லப்படுகிற லண்டனில் வாழ முடியாது. அந்த சிட்டி என்றது ஃபைனான்ஸ் ஆஃப் வேர்ல்டுடைய ஃபைனான்ஸ் ஆஃப் அது ட்ரில்லியன் ட்ரில்லியன் டாலர். நான் இன்இக்வாலிட்டி சொன்னோம் இல்லையா, இன் பிரித்தானிய அரசாங்கம் என்றது நெட்ஒர்க் பல்வேறு டாக்குமெண்ட்ரிகள் இருக்கிற தயார் செய்து பார்க்க மாட்டோம் எல்லோரும் என்னன்னு சொன்னா, அந்த ஃபைனான்ஸ் கப்பை வந்து அவர்கள் அவர்களுக்கு பலம் இருக்கிறது, அவர்களிடம் நிறைய பணமும் இருக்கின்றது. அதுக்கு காரணம் இங்கிருக்கின்ற முறை, லண்டன் சிட்டி என்பது தனிப்பட்ட ஒரு நாடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு
தான் இயங்குகிறது. அவர்களுக்கு டாக்ஸ் பல்வேறு லோக்கல் இருக்கின்றது. அந்த அடிப்படை கிட்டத்தட்ட எஸ்டிமேஷன் ஒருத்தர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தார் 32 ட்ரில்லியன். சில சமயம் நான் இதை சொல்லும் பொழுது ட்ரில்லியன் என்றால் என்னவென்றும் விளங்கப்படுத்த வேண்டியிருக்கும், நிறைய பேருக்கு விளங்குறது. 1000 பில்லியன் 1000 மில்லியன் 1 பில்லியன், 1000 பில்லியன் 1 ட்ரில்லியன். 32 ட்ரில்லியன் காசு மக்களுக்கு பே பண்ண வேண்டிய மக்களுடைய டாக்ஸ் மணி, டாக்ஸ் பேமெண்ட் பே பண்ணாம இருக்கின்றது இந்த பைனான்ஸ். அது ஸ்ட்ராங்கா இருக்கின்றது லண்டன், அதுக்கு வெளியால் தள்ளப்படுகிறார்கள். அவுட்டர் லண்டனை நோக்கி மில்லியனராக இருப்பவர்கள் கூட தள்ளப்படுகிறார்கள். அதை விட புதுசாக வந்து இருக்கின்ற யங்க ஜெனரேஷன் எல்லாம் லண்டன் என்ற ஒட்டுமொத்தமாக இடத்தை விட்டு வெளியே தள்ளப்படுகிறார். அவர்கள் தள்ளப்படுகிறார்களே தவிர ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அவர்கள் வெளியில் போக முடியும் போகவில்லை. ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சமாவது தாங்க முடியுமா என்று சொல்லி விளக்குகிறார்களே தவிர அங்கு வெளியில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கின்றதுக்காக மக்கள் போகவில்லை. இதான் இருக்கின்ற உண்மையான நேரம். ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் இது வெறுமனவே பிரித்தானியா என்ற பிரித்தானியாவில் மட்டுமில்லை தானே, அவர்கள் சொல்கின்றார்கள் உலகளாவிய ரீதியிலாக ஏற்பட்டிருந்த ஒரு பொருளாதார நெருக்கடி அதன் தாக்கம் இங்கும் பிரதிபலிக்கின்றது இல்லையா? உலக பொருளாதார நெருக்கடியின் பகுதிதான், அதில் மாற்று கருத்து இல்லை. உலக பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் யார்? இதுக்கு இன மக்கள் காரணமா, பிரித்தானிய முதலாளித்துவம் காரணமா, அமெரிக்க முதலாளி இவர்கள், இப்ப நான் சொன்னேன் இல்லையா இந்த பைனான்ஸ் இந்த முதலே இவர்கள் தான் காரணம். சிட்டி ஆஃப் லண்டன் தான் இதற்கு காரணம். இவர்கள் ஏன் பொறுப்படுக்க மறக்கிறார்கள்? இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள், பல்வேறு குற்றம் சாட்டவர்கள், மிக கொடுமையான குற்றச்சாட்டுகள். இந்த கட்ட பிரசரன்ஸ் மஞ்சள் பத்திரிகைகள் என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகைகள் இல்லையா, இந்த டெய்லி மெயில் மெயில் முதலியான பத்திரிகைகள் அந்த கட்டுக்கரைக்கு வந்து விட்டது. இப்ப பிபிசி இவர்களுடைய முக்கியமான ஒரு மோசமான வாதிடு என்னன்னு சொன்னால், இங்கிருக்கின்ற வெல்ஃபேர் சிஸ்டம், அதாவது மக்களுக்கு வசதிக்காக காசு கொடுக்குறாங்க, இதனால் தான் இது பிரச்சனை அப்படியும் ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். இது ஒரு மிக கொடுமையான விஷயம். சாதாரணமாக ஒருத்தர் கையேந்தி வாழ்வதற்கு விரும்புவதில்லை, வெல்ஃபேர் நோக்கி தான் போய் போயிட்டு வாழணும்னு ஒருத்தர் விரும்புவதில்லை. ஸோ ஒழுங்காக வேலை செய்து நிம்மதியான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழத்தான் அனைவரும் விரும்பும். வேறு வழி இல்லாமல் அவர்கள் கொடுக்குற ஒரு கொஞ்சம் காசு வாழ முடியாது அந்த காசு, அதை பார்க்கறது இது பிரச்சனையாக பேசுகிறார்கள். இது இந்த எக்கனாமியை பின்தள்ளதுக்கு இன்னொரு பிரச்சனையை சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பொருளாதார நெருக்கடி என்பது இவர்கள் உருவாக்கினது உண்மைதான். ஆனால் பொருளாதார நெருக்கடியை எவ்வாறு ஒவ்வொரு நாடுகள் எதிர்கொள்கின்றன? எதற்காக பிரித்தானியா பொருளாதார ரீதியாக மிக பலமான நாடாக இருக்கின்ற ஒரு நாடு? இப்போ நோர்வே அல்லது லக்சம்பர்க் என்ற நாடுகளை பார்த்தீர்கள்னா அங்கேயும் கோஸ்ட் ஆஃப் லிவிங் பிரித்தானியா விட அதிகம். ஆஸ்திரேலியாவிலேயே ஒரு கணிப்பீடு சொல்கிறது பிரித்தானியாவை விட கோஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம் என்று. ஆனால் இங்கு நெருக்கடி ஏன் அதிகம் என்று சொன்னால், இவர்கள் மேலும் சுரண்டலை அதிகப்படுத்தி மக்களுக்கு வறுமையை எப்படி உருவாக்கலாம் என்பதில் கவலை எடுக்கிறார்கள் தவிர, அந்த இம்பேலன்ஸை குறைப்பதற்கோ மக்களுக்கான சேவைகளை பார்ப்பதற்கோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் இங்கிருக்கின்ற வறுமை, இங்கிருக்கின்ற நிலவரம் வந்து அக்யூட், மிகவும் நெருக்கடி அதிகமாக இருக்கின்றது இங்கு. இதற்கு இவர்கள் தான் காரணம், அரசாங்கத்துடைய பொலிசியும் இந்த முதலாளிகளும் தான் காரணம். இந்த ப்ராஃபிட் புலிச்சஸ் நாங்கள் இப்போ சொன்னோம், கல் எனர்ஜி கம்பெனிஸ் வந்து இப்படி ப்ரைஸ் இப்படி இன்க்ரீஸ் ஆகியிருக்கின்றன. ஆனால் அவர்கள் ப்ராஃபிட்டை பாருங்க, கடந்த வந்து பல்வேறு இப்ப ப்ராஃபிட்டை மறைக்கிறதுக்கு ஒரு புதுலோ வந்து சில டிரான்ஸ்பரன்சியை இல்லாமல் செய்கிறார்கள். அவர்கள் டிக்ளேர் பண்ண தேவை இல்லாமல் ஆகிறது. இந்த வருஷத்தில் இருந்து பல்வேறு ஒழிப்பு மரப்புகளை அதிகரிக்கிறார்கள். ஏன்னா மக்களுக்கு விஷயம் போனால் கோபம் இன்னும் அதிகரிக்கும் என்ற பயத்தில் கடந்த தகவலின்படி அனைத்து எனர்ஜி கம்பெனிகளும் மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கார்கள். உதாரணத்துக்கு பிபி எடுத்துக்கொள்ளுங்கள், கிட்டத்தட்ட 12 பில்லியன் ப்ராஃபிட், ஷெல் 22 பில்லியன் ப்ராஃபிட். இதை விட நீங்க பாத்தீங்கன்னா கேஸ், பிரிட்டிஷ் கேஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா கடந்த ஸ்டேட்மெண்டின் படி பாத்தீங்கன்னா 488 மில்லியன் ப்ராஃபிட். இப்போ பல்வேறு இப்போ எஸ்எஸ்சி இன்னொரு கம்பெனி இருக்கிறது, அதுக்கு கிட்டத்தட்ட 500 மில்லியன் ப்ராஃபிட். இப்போ இந்த இப்போ மேசிவ் ப்ராஃபிட், இப்போ கொஞ்ச நஞ்ச ப்ராஃபிட் இல்லை, இது மிகப்பெரிய ப்ராஃபிட்டை எடுத்திருக்காங்க. சின்ன சின்ன கம்பெனிகள் திவாலாகிறது, சின்ன சின்ன கடைகள் திவாலாகி போய் கொண்டிருக்காங்க, அது வர விஷயம். இந்த பெரும் முதலாளிகள் மாபெரும் ப்ராஃபிட்டை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். இந்த சமயத்தில் அந்த ப்ராஃபிட்டில் கொஞ்சத்தையாவது உபயோகப்படுத்தலாமா, இந்த மக்கள் நெருக்கடியை தடுப்பதற்காக பில்லை குறைக்கலாமா, அந்த ப்ராஃபிட்டில் கொஞ்சத்தை போட்டோம்னா நோ, அதற்கான சந்தர்ப்பம் எதுவுமே கிடையாது. அது மட்டும் அல்ல, இந்த அரசாங்கம் என்ன இன்றைக்கு ப்ரப்போஸ் பண்றதுன்னு சொன்னால், 22 பில்லியன் எடுத்துக்கின்ற ஷெல் கம்பெனிக்கும் 12 பில்லியன் ப்ராஃபிட் எடுத்திருக்கின்ற பிபியும் டாக்ஸ் பே பண்ண வேண்டாம், உக்ரைன் போரால் உங்களுக்கு ப்ராஃபிட் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது, அதனால் உங்களுக்கு நீங்கள் டாக்ஸை பே பண்ண தேவை என்றது மட்டுமல்ல, டாக்ஸ் ரிபேட் கொடுக்கறதுக்கு தயார்படுத்துகிறார். அதாவது உங்களுக்கு நாங்கள் காசு தருகிறோம். ஏற்கனவே இது ஒருத்தவங்களுக்கு தெரியும், பிரிட்டிஷ் கேஸ் நடந்தது, 1 பில்லியன் டாக்ஸ் பேயர்ஸ் மணியை கொடுத்தார்,
அவர்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுதே அது ஒரு பெரிய நெருக்கடி நடந்தால் அது ஒரு பெரிய தனிப்பட்ட ஒரு வரலாறு, அதை புதைத்து விட்டார்கள், நிறைய பேர் மக்களுக்கு அது கொண்டு செல்லப்படவில்லை. இதே போல்தான் இப்ப திருப்பியும் இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது ஒரு டிசிஷன் சொன்னா, இப்ப 12 பில்லியன் ப்ராஃபிட் எடுத்த அதே பிபிக்கு டாக்ஸ் பேயரோட மணி மேலதிகமா வழங்கப்படக்கூடும். நீங்க நினைக்கலாம் அவங்களுடைய மணியை எடுத்து சோட்டா பண்ணுவாங்க. இதுதான் இருக்கின்ற புரூட்டாலிட்டி, இந்த புரூட்டாலிட்டி ஆஃப் த சிஸ்டம் இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற இவர்கள் போலீஸ் என்பது மக்கள் சார்ந்தது அல்ல. இந்த எந்த கொத்தபாய அரசாங்கம் அங்கு இலங்கையில் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு எந்த விதத்திலும் குறைந்தது அல்ல இங்கு இருக்கின்ற போரிஸ் ஜான்சன் அரசாங்கம் என்பதுதான் இந்த நிலவரம். ஆனால் பெரு நிறுவனங்களுக்கு இவ்வாறான சில சலுகைகளை கொடுப்பது என்பது அந்த நிறுவனங்கள் ஏதோ ஒரு வகையில் வேலை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ண வேண்டும் என்ற அடிப்படையிலும் இருக்கின்றது இல்லையா? வேலை அந்த நிறுவனங்கள் மீது மிக அதிகமான என்ன சொல்வது கட்டண வரி விதிப்புகள் செய்யப்பட்டால் அந்த நிறுவனங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடையாத பட்சத்தில் வேலை இழப்பு போன்ற பல்வேறு விடயங்கள் ஏற்படும் சந்தர்ப்பம் அபாயம் இருக்கின்றது இல்லையா? இதை போல ஒரு பொருளாதார ரீதியான அறிவீனமான வாதம் கிடையவே சொல்ல முடியாது. இதுவும் இது பொதுவாக நடைசி நீங்க சொல்ற புள்ளியைத்தான் எல்லாரும் பிரச்சார வாதமே தவிர தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிற பொருளாதார வல்லுநர்களும் அதைத்தான் சொல்லுகின்றார். அது சோக்கோல் வல்லுநர்கள் வேணுமெண்டா வரட்டும் பேசுவோம். என்ன அடிப்படையில் உங்களோட அக்கௌண்ட்களை கொண்டு வாங்க, உங்களோட ஃபேக்ட்ஸ்களை கொண்டு வாங்க பேசுவோம். இது வந்து ஒரு வெறும் பிரச்சாரம், பிரச்சாரத்துக்காக மட்டும் எல்லா நாடுகளும் தமிழ் மக்கள் மத்தியிலும் சரி இங்க இருக்கின்ற எல்லா மக்கள் மத்தியிலும் சரி அமெரிக்காவிலும் சரி எல்லா இடங்களிலும் வைக்கப்படுகின்ற ஒரு விஷயம் தான் இது. பொருளாதார நிபுணர்கள் சொல்வார்கள் ஒரு நிபுணத்துவமே கிடையாது, வெட்டு ஒரு லாபத்துக்கான ஒரு பிரச்சாரமே தவிர இதற்கு பின்னால் பொருளாதார ரீதியான எந்த விதமான ஃபேக்ட்டுமே கிடையாது. இதான் இருக்கின்ற ஜதார்த்தம். நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஒரு இது 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 ஒரு அடிப்படை ஜதார்த்தம். நீங்கள் கொடுக்காட்டி நீங்கள் ஜொப்ப கொடுப்பாங்க. நீங்க முக்கியமா இதுல ஒரு காணப்பட நான் நிறைய இது தனிப்பட்ட அப்படி நீங்க சொல்றதவரை உங்களோட டெலிவிஷன்ல கூப்பிடும் போது நேரடியா விவாதிக்கும் சரி எது பொருளாதாரம் என்ன பிரச்சனை என்று. ஆனா ஒரு புள்ளியை மட்டும் இதுல சுட்டி காட்டுது. நீங்கள் வந்து ஓகே ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கள், இந்த இருக்கின்ற பணம் எல்லாம் பறிக்க போறோம் என்று சொன்னால் ஃபிளைட் ஆஃப் கேபிட்டல் கொண்டு நடக்கலாம். அதாவது இவர்கள் தங்களுடைய மூலதனங்களை தூக்கி கொண்டு வெளியில போகலாம் அல்லது என்று சொல்ல ஒரு பயம் காட்டல் இருக்கு இல்லையா? நடந்தால் இங்க இருக்கிற மார்க்கெட்டை விட்டு விட்டு போய்விடுவார்களா? இந்த மார்க்கெட்டை விட்டு இந்த பெரும் முதலாளி ஆப்பிள் கம்பெனியிலிருந்து எல்லாமே சர்வைவ் பண்ண முடியுமா? இங்க இருக்கின்ற பொருளின் ஆப்பிளின் விலை என்ன, நீங்கள் விற்கின்ற லாபம் என்ன, எடுக்கிற லாபம் என்ன, இந்த மார்க்கெட்டை சும்மா தூக்கி விட்டு போய்விடுவார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு கேள்வி, இந்த கேள்வி ப்ராஃபிட் வரவில்லை, மிகப்பெரிய ப்ராஃபிட் வரவில்லை என்றால் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதானே? ப்ராஃபிட் வரவில்லை என்றால் போவார், ப்ராஃபிட் வந்து கொண்டிருக்கின்ற சொல்லுகின்ற. அப்ப நீங்கள் வந்து இருக்கின்ற ப்ராஃபிட்டுக்கு மேலாக ரேட் ஆஃப் ப்ராஃபிட், அதாவது ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதல்ல பிரச்சனை, ப்ராஃபிட் அதிகரித்தல் எவ்வாறு இந்த லாப வீதத்தை அதிகரிக்கும், லாபத்தை அதிகரித்து 10 ரூபாய் இன்றைக்கு எடுத்து நாளைக்கு 10 ரூபாய் எடுக்கிறதால் பிரயோசனம் இல்லை, அடுத்தது 15 ரூபாய் எடுக்க வேண்டும். இதுதான் அங்கே இருக்கின்ற நிலவை, இங்கு பவுன்ஸ் இருக்கின்ற நிலவரம், இதுதான் இருக்கின்ற பிரச்சனை. இவர்களுடைய லாப வீதம் குறைந்தாலே அவர்கள் அதை நெருக்கடியாக சொல்கிறார்கள். லாபம் எடுப்பதல்ல பிரச்சனை, அவர்களுடைய நெருக்கடி என்பது லாப வீதம் குறைதல், தொடர்ந்து லாபம் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும், இதான் இருக்கின்ற சிச்சுவேஷன். அப்ப இதையத்தான் அவர்கள் நெருக்கடியா பார்ப்போம். இதுக்கு வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறதும் மக்களுடைய ஊதியமும் அல்ல சம்பந்தம், ஊதியமும் லாபத்துக்கு நேரடி தொடர்பு இருக்கு. எவ்வளவுக்கு நீங்கள் ஊதியத்தை குறைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு லாபம் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதே போல நீங்கள் குறைந்த தொகை, அப்போ இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க, இது நெருக்கடி என்று கேட்டால் இவர்கள் வேலை செய்ய மாட்டாங்க, ஆனா இங்க இருக்கின்ற மக்கள் கண்ட கண்ட வேலைகளை செய்ய மாட்டேங்கிறார்கள், அந்த சரியில்லை வேலை என்று வீட்டை இருக்கிறார்கள், இவர்கள் ஹார்ட் ஒர்க் செய்கிறார்கள் இல்ல, அதுல கூடுதலான வேலை செய்கிறார்கள் இல்ல, அந்த மாதிரியா அதனுடன் தொடர்புடைய ஒரு கேள்வி, அதாவது வேலைக்கு செல்லாமல் அரசாங்கத்தினுடைய பெனிஃபிட்களை எடுப்பது, டாக்ஸ் பேயர்ஸுடைய மணி இங்கு செல்கின்றது, வேலைக்கு செல்லாமல் சிலர் வேலையை பதிந்து செய்யாமல் லீகலாக பதிந்து செய்யாமல் டாக்ஸ் பே பண்ணாமல் மிக குறைவாக வெளியிலே காட்டிக்கொண்டு அந்த காசையும் எடுத்துக்கொண்டு பெனிஃபிட்டையும் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். இது ஒரு மிகப்பெரிய மோசடியாக தான் இருக்கின்றது சேனன். இப்படி இந்த இது குற்றச்சாட்டு வைக்கும் இந்த நிபுணர்களை நீங்கள் கூப்பிடுங்கள், நேரடியாக பேசுவோம். இல்லை அது நடக்கவில்லை, அது நடந்து நடக்கவில்லை. டாக்ஸ் எவேஷன்ன்றது மக்கள் மத்தியில் நடக்கிறது உண்மைதான், ஒரு குறிப்பிட்ட தொகை, அது எனக்கு கிடையவே கிடையாது. அது நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் பிளாக் மணி, உங்களுக்கு தெரியும் முன்னாடி இருந்த டேவிட் பிளாங்கெட் என்ற ஒரு மினிஸ்டர் மட்டும்தான் இதை நேரடியாக ஏற்றுக்கொண்டார், அது இல்லாமல் பொருளாதாரம் சபை பண்ண முடியாது.
நீங்கள் சொல்ற டாக்ஸ் எவேஷன் வரைக்கும் பிளாக் மணி என்று சொல்லப்படுகிற 10 ரூபா கொடுக்கிறீர்கள், 3 ரூபா, 3 பவுன்ஸ் கொடுக்கிறீர்கள் ஒருத்தனுக்கு. 10 பவுன்ஸுக்கு நீங்கள் இப்போ எத்தனை போராட்டங்களை செய்து நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றோம் மினிமம் வேஜ், நீங்கள் அதுல ஒரு 3 பவுதி கூட கொடுப்பதில்லை. அப்படியா இருக்கின்ற ஒரு பிளாக் எக்கனமியில் உருவாகின்ற பணத்தை நீங்க கம்பேரே பண்ண முடியாது டாக்ஸ் மக்கள் செய்யற டாக்ஸ் எவேஷன். ஆனால் பிட்டும் கம்பெனிகள் செய்யற டாக்ஸ் எவேஷன் நான் சொன்னபடி மூலதனம் லாபம் அல்ல, டாக்ஸ் அவே பண்ணி மக்களுடைய பணம் 32 ட்ரில்லியன் இருக்கின்றது. இதை பற்றி பேச தயாரில்லை. 32 ட்ரில்லியன் சும்மா ஆஃப்ஷோர் இல்லீகல் மணியை கண்ட்ரோல் பண்ணுகின்ற ஒரு ஐலண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, பிரித்தானிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கு கேமன் ஐலண்ட். எல்லா பிரித்தானிய அந்த பழைய கொலோனியல் சின்ன சின்ன குட்டி நாடுகளை இவர்கள் எப்படி பயன்படுத்துறாங்க, டாக்ஸ் ஹெவன்ஸாக உருவாக்கி வருகிறார்கள். இதை நீங்கள் அவதானிக்கணும். இந்த நீங்கள் சொல்லுகின்ற டாக்ஸ் எவேஷன் சுடுபட்ட ஒரு சில சில மில்லியன்களோட பிளாக் மணியையே நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. பிளாக் அலுவலர்கள் எடுக்கின்ற மணியை கூட கம்பேர் பண்ண முடியாது. இவர்களுக்கு தேவை டிரைவிங் டவுன் த வேஜ், எவ்வாறு ஊதியத்தை குறைத்து வைத்திருப்பது, எவ்வாறு அதிகமாக வேலை செய்ய வைக்கிறது, இதுதான் நோக்கம். ஏனென்று சொன்னால் முதல் நோக்கம் லாபத்தை அதிகரிப்பது, இதுதான் அந்த அடிப்படை. இந்த அடிப்படையின் அடிப்படையில் தான் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு நிபுணருடையும் நாங்கள் இதை பற்றி விவாதிக்க தர இருக்கிறோம், டாக்ஸ்களை கொண்டு வாங்க பேசுவோம். இப்ப பல்வேறு அறிக்கை அரசாங்கமே வெளியிட்டிருக்கிறது, இந்த அறிக்கை ஹவுஸ் சார் இந்த அறிக்கையை தான் இருக்கு. இந்த அறிக்கை வந்து ஒரு தி ஈக்வாலிட்டி ரிப்போர்ட், இது வந்து அரசாங்கம் என்டோர்ஸ் பண்ணியிருக்கின்ற ஒரு ரிப்போர்ட். அதுலயே அழகாக கிராஃப் எல்லாம் போட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த எக்கனாமிக்ஸ்ல சும்மா அந்த பிரச்சாரத்துக்கு செய்யற கதைகளை மட்டும் கொண்டு வந்து நாங்கள் பேச முடியாது. இந்த அடிப்படையில போட்டிருக்க என்ன எவ்வளவு தூரத்துக்கு எந்த மாதிரி இன்கம் இன்இக்வாலிட்டி இங்கே இருக்கணும், 40% ஆஃப் த டாப் வெல்த்தை வந்து 10% கண்ட்ரோல் பண்ணும், பொட்டத்தில் இருக்கிற 88%க்கு வந்து ஒரு கண்ட்ரோலுமே இல்லை. இந்த இன்இக்வாலிட்டி இதில் நிறைய ஃபேக்சுவல் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இதை விட்டுட்டு நாங்கள் ராண்டமாக புரொபகண்டா மட்டும் பேச முடியும். நடக்கின்ற பிரச்சனை என்று சொன்னால் இந்த ஊடகங்கள் மத்தியில் மிக பிரச்சார நடவடிக்கை, தமிழ் மக்கள் மத்தியிலையும் நீங்கள் பேச்சு கொடுக்கின்ற வாய்ஸ் இருக்கின்றவர்கள் யார், இவர்கள் வந்து வெல் ஆஃப் ஆனவர்கள், இவர்களுடைய பொருளாதார நிலவரத்தை விரைவாக விளங்கப்படுத்தி விட்டு இந்த கருத்துக்களை இவர்கள் வைக்க மக்களுக்கு நீங்கள் வாய்ஸை கொடுங்க. ஒடுக்கப்பட்டுகின்ற மக்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுங்க. அங்கு போற வாடகை கட்ட முடியாமல் பில் கட்ட முடியாமல் எத்தனை பேர் ஓடி திரிகிறார்கள், கியூவில் நிற்கிறார்கள் மக்கள். இந்த வேலை விடம் இல்லாமல் சல்வேஷன் ஆர்மி மற்றது உங்களுக்கு தெரியும், பல்வேறு அந்த ஹவுஸ்களில் இருக்கின்றார். நான் மட்டும் அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு, எங்களுக்கு தெரியும். நான் அவர்களை இன்டர்வியூ பண்ணுங்க, அவர்கள் சொல்லுவார்கள் நெருக்கடி எத்தகைய பிரச்சனையை பேசுகின்றோம். 2 வகையான மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கின்றோம். பெரும்பான்மை ஒன்று மிகவும் நெருக்கடிக்குள்ளாகின்ற சிறுபான்மை, அவர்கள் சிறுபான்மை பல்வேறு பிரச்சாரங்களை கொண்டு வருகிறார்கள். இப்படியான குற்றச்சாட்டுகள் இவர்கள் தான் டோமினேட் பண்ணுகிறார்கள். மீடியாவாக இருந்தாங்க, மக்களுடைய அந்த நேரட்டிவ் இருக்கு இல்லையா, மெயினான நேரட்டிவ் இவர்கள் டோமினேட் பண்ணுவதால் ஏதோ ஃபேக்ட் மாதிரி தெரிகிறது. இது ஒரு ஜதார்த்தம் மாதிரி எங்களுக்கு தெரிகிறது, ஜதார்த்தம் அல்ல. இதுதான் இருக்கின்ற நிலவரம், ஜதார்த்தம் வேறு விதமாக இருக்கும். நெருக்கடியை பற்றி பேசிவிட்டோம். இந்த நெருக்கடியிலிருந்து நகர்வதற்கு என்ன வழி இருக்கின்றது, இதன் பின்னால் வைக்கப்படுகின்ற குடிவரவாளர்கள் மீது வைக்கப்படுகின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள், அதன் பின்னணியில் இந்த அரசாங்கம் எவ்வாறு வேலை செய்கின்றது போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை பேச இருக்கின்றோம். ஐபிசி தமிழ் தமிழின் அக்னிப்பவர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் தொடரலாம்.